Hi hello guys, welcome back to my channel. In this video, I will talk about Maya 3D Maya 2018 use panni pathina eppadi or 3D pillow create pandradha guys in this video paaka porom vaanga video ku la polam guys. First of all pathina nam or new cube create pannikalam create panna and cube size pathina na vandu nadula press panni increase pannikiren neenga move pandradhukku pathina mouse la kai nadu button press pannina ungalku indha maari move aagalam adutha pathina mele kada aperture press panni pathina size la pathina correct ah press pannikiren move பண்றதுக்கு பாத்தீனா மவுஸ்ல இருக்க மிடில் பட்டன் பிரஸ் பண்ணி இந்த மாதிரி நீங்க மூவ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பாத்தீனா சைஸ் பாத்தீனா அட்ஜஸ்ட் பண்றதுக்காண்டி இந்த yellow ஐகான பிரஸ் பண்ணி நான் பாத்தீனா கொஞ்சம் கொஞ்சமா அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் பாத்தீனா அந்த ஆட்ரிபியூட் எடிட்டர்ல போய்ட்டு பாத்தீனா சப்விஷன் டெப்த் பாத்தீனா ஒரு 10 வேல்யூக்கு மாத்திக்கிறேன். அடுத்து பாத்தீனா சப்டிவிஷன் டெப்த் பாத்தீனா ஒரு 10 க்கு மாத்திக்கிறேன். அடுத்து சப்டிவிஷன் ஹைட் பாத்தீனா ஒரு 5 வெச்சிடலாம். 5 6 இந்த மாதிரி இல்ல கரெக்ட்டா 5 ஓகே 5 வெச்சு பாத்தினா நான் ஓகே கொடுத்துக்கிறேன். மூவ் பண்ணி பாக்கும்போது பாத்தினா உங்களுக்கு திக்னஸ்லாம் கொஞ்சம் இன்கிரீஸ் ஆயிருக்கும். நெக்ஸ்ட் பாத்தினா மாடலிங்ல இருந்து EVFX போயிடு பாத்தினா அதுல இந்த டாப் பண்ணி பட்டா அதுல கிரியேட் ncloth னு இருக்கும் அத பிரஸ் பண்ணிக்கங்க. இப்ப சைடுல பாத்தினா லெஃப்ட்ல பாத்தினா இந்த ஐகான் இருக்கும் அத பிரஸ் பண்ணிட்டு பாத்தினா ncloth னு இருக்கும் இந்த மாதிரி ஆப்ஷன் கொடுத்துப்பாங்க. இப்ப பாத்தினா அத க்ளோஸ் பண்ணிட்டு இப்ப பாத்தீங்கன்னா இந்த ஐகானை பிரஸ் பண்ணிட்டு பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஃபோக்கஸ் டாப் இதில் போயிட்டு பாத்தீங்கன்னா நம்ம கொஞ்சம் ப்ராப்பர்ட்டிஸ்லாம் மாற்ற வேண்டியது இருக்குது. அதுக்கு பார்த்தீங்கன்னா ப்ரெஷர் வேலியை பார்த்தீங்கன்னா நம்ம இன்க்ரீஸ் பண்ணணும். ப்ரெஷர் வேலி பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு ஒரு 0.5 வச்சுருக்கேன். 0.5 பார்த்தீங்கன்னா 0.500 இருக்கும் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நெக்ஸ்ட் டேப்பில் போய் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கொஞ்சம் கிராவிட்டியை பார்த்தீங்கன்னா நம்ம இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். கிராவிட்டியை பார்த்தீங்கன்னா நம்ம ஃபுல்லாக லோ பண்ணிவிட்டு பார்த்திங்கன்னா நம்ம செக்கில் ப்ளே பண்ணி பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு அனிமேஷன் கிடச்சிருக்கோம் உங்களுக்கு பார்க்கும்போது. ஒருவேளை உங்களுக்கு வந்து டூல் பார் இல்லைனா விண்டோ மேலே விண்டோ ப்ரெஸ் ஒருவேளை உங்களுக்கு இந்த டைம் லைன் இல்லைனா விண்டோஸ் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அதே ப்ரெஷர் வாலில் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா கூட்டிக்கலாம். ஒரு 3 பிக்சல் செட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் இப்போ ப்ளே பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் பெருசாக இருக்க மாதிரி இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா 0.7 வச்சுட்டு பார்த்தீங்கன்னா நான் இப்போ வந்து ப்ளே பண்ணி பார்க்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஓரளவு ஸ்மூத்தாக இருக்குது கைஸ். இப்போ நீங்கள் பார்த்துட்டீங்கன்னா இந்த மாதிரி நம்ம சூப்பரான அனிமேஷன் கிரியேட் பண்ணிட்டு இருக்கோம். ஆனால் கம்ப்ளீட்டாக பார்த்தீங்கன்னா நம்ம இன்னும் ப்ராசஸ்லாம் இன்னும் கம்ப்ளீட் ஆகலை. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னென்னு பார்க்கலாம். நெக்ஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா எடிட் மெனுவில் போயிட்டு பார்த்தீங்கன்னா அதில் டேரக்ட் பை டைப்பில் ஹிஸ்ட்ரின்னு இருக்கும் அதை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ஹிஸ்ட்ரி எடிட்டரில் பார்த்தீங்கன்னா ப்ளே பண்ணி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன்றுமே ப்ளே ஆகாது. ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம அதில் ஹிஸ்ட்ரியில் என்ன இருக்கும் அது மட்டும் தான் காமிக்கும். இப்போ அதில் ஆப்ஜெக்ட் கிளாத் ஒன்றில் பார்த்தீங்கன்னா என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம பார்த்தீங்கன்னா மெஷெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரொம்ப ஹார்டாக இருக்க மாதிரி இருக்குது. அதனால் பார்த்தீங்கன்னா எட்ஜஸ் டாப்புக்கு போய்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு எட்ஜஸ்ஸாக பார்த்தீங்கன்னா செலக்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா நம்ம அதில் கொஞ்சம் எடிட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு எட்ஜஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஷிஃப்ட் ப்ரெஸ் பண்ணி செலக்ட் பண்ணிட்டுருக்கேன். கண்ட்ரோல் ஷிஃப்ட் ப்ரெஸ் பண்ணி செலக்ட் பண்ணிங்கன்னா பார்த்தீங்கன்னா ஒன்றுனா செலக்ட் ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா 5 ப்ரெஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா வயர் ஃப்ரேம் மோடுக்கு போயிருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா அதில் வந்து 5 VFX மோட்லேருந்து மாடலிங் மோடுக்கு போயிடலாம். எடிட் மெஷினில் போயிட்டு பார்த்தீங்கன்னா பெவலில் வந்தீங்கன்னா செலக்ட் பண்ணிக்கலாம். பெவலில் பார்த்தீங்கன்னா ஃப்ராக்ஷன் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூட்டிக்கலாம். அதில் 0.5 இருந்துச்சு இப்போ நம்ம 0.1 கொடுத்துக்கிறேன். ஏதாவது நம்ம ரெடியூஸ் பண்ணியிருக்கேன் சாரி ஹை கூட்டிட்டேன்னு சொல்லிட்டேன். பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூட்டுறதுக்காண்டி பார்த்தீங்கன்னா 0.2 செட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா திரும்பி ஃபேஸ் மோட்கே போய்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேஸாக பார்த்தீங்கன்னா ஷிஃப்டர் ப்ரெஸ் பண்ணி செலக்ட் பண்ணிட்டுருக்கேன். திரும்பி பார்த்தீங்கன்னா ஹயர் ஃப்ரேம் மோட்க்கு போய்ட்டு பார்த்தீங்கன்னா ஷார்ட்கட் பார்த்தீங்கன்னா 5. இப்போ இந்த மொத்த பாடம் செலக்ட் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா 4 ப்ரெஸ் பண்ணி திரும்பி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஆப்ஜெக்ட் மோட்கே போயிடலாம். இப்போ திரும்பி பார்த்தீங்கன்னா 5 ப்ரெஸ் பண்ணி ஃபயர் ஃப்ரெண்ட் மோடுக்கே போய்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா சைடில் அந்த பார்டர்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம செட் பண்ணி வச்சு நீங்களே பார்த்துருப்பீங்க. இப்போ அதுக்கு பார்த்தீங்கன்னா திக்னஸை பார்த்தீங்கன்னா நம்ம 0.2 செட் பண்ணிக்கலாம். இல்லை காய்ஸ் நம்ம பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹையஸ்ட்டாக இருக்க மாதிரி இருக்கனால 0.1 செட் பண்ணியிருக்கேன். அப்படியும் அதுவும் பார்த்தீங்கன்னா 0.04 செட் பண்ணியிருக்கேன். நீங்கள் யூஸ் பண்ணுற அந்த 3D மாடலிங் எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா செட் பண்ணிக்கலாம். பார்த்துருப்பீங்க எந்தளவுக்கு ஸ்மூத்தான ஒரு ஆப்ஜெக்ட் கிடச்சிருக்கும். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப அந்த எட்ஜஸ்லாம் ரொம்ப ஹார்டாக இருந்துச்சு. இப்போ நம்ம அந்த எட்ஜஸ்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம செலக்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஸ்மூத் பண்ணியிருக்கோம். இப்போ அந்த மெஷர்மெண்ட்டில் போய்ட்டு ஸ்மூத் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஒயிட் லைன்ஸ்லாம் அது மேலே இருக்கும்.
இப்போ இந்த ஆப்ஜெக்டை பார்த்தீங்கன்னா நீங்கள் சுற்றி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஸ்மூத்தான ஒரு ஆப்ஜெக்ட் கிடச்சிருக்கும். ஓவராலாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.